சம்பா எங்க பாரோம் என்ன பிரியாணி போடும் சுவையான மட்டன் பிரியாணி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சீரக சம்பா மட்டன் பிரியாணி சீரக சம்பா மட்டன் பிரியாணி அதான் ஐயா இன்னைக்கு என்ன ஃபெஸ்டிவல் ஐயா ஈஸ்டர் ஸ்பெஷல் அத சொல்லுவோம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும் அப்போ தான் அந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்றீங்களா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி என்ன கலரில் இருக்குதோ அந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் வரணும் நீங்கள் வீடுகளில் பண்ணுறது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் பண்ண மாட்டீங்க அதனால தான் ஹோட்டல்ஸில் பண்ணுறதும் கல்யாண வீடுகளில் பண்ணுறதும் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது ரம்பாய் நல்லா கிண்டியல இந்த கிண்டல்லாம் எங்கே படிச்சிய ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஓ நின்னுமையா இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிற டைம்லேயே அந்த கிலோவுக்கு கணக்காக மிளகாய் பொடி சேர்த்து அந்த ஆயிலோட ஃப்ரை பண்ணால் அந்த டார்க் ப்ரௌன் கலர் பக்காவாக கிடைக்கும் பாருங்கள் உங்களுக்கு அந்த எண்ணெயோடைய ஃப்ரை ஆகிறப்ப தெரியும் இல்லையா ரம்பாய் வா இதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் பேஸ்ட்
பாருங்க இந்த மாதிரி கலர் வந்து ஃப்ரை ஆகும். கூட ஒன்று போடுங்க நம்ம. இப்போ வந்து நம்ம எதை சேர்க்க போகிறோம்னா, நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மசாலாவை நம்ம இது கூட சேர்க்குறோம். அந்த தக்காளி, பச்சை மிளகா, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, அந்த பெப்பர் மசாலாலாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்க்குறோம். பாருங்கள் அந்த மசாலா மிக்சிங் கண்டென்ட் எப்படி வருதுன்னிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்ல நயம் முந்திரி பருப்பு. நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க மட்டனை அப்படியே தட்டிக்க வேண்டியதான். நல்லா கிண்டி கொடுங்க. தண்ணியை ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். கிண்டி கொடுங்க ரம்பாய், கிண்டி கொடுங்க. மனம் அப்படியே வாசனை, இப்போவே பிரியாணி வாசனை தூக்குதியா? அப்போ ரெடியாகி சாப்பிட்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏதோ நம்ம வந்து இதுலேயே நின்று நின்று பழகினால நம்மளால் சாப்பிட முடியல இல்லையா, நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. அதாவது இதுக்கு வந்து தண்ணி அளவு ஜீரக சம்பா அரிசிக்கு எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு நம்ம பாய்கிட்ட கேட்போம். பாய், இது வந்து ஜீரக சம்பாவுக்கு நம்ம ஒரு கிலோவுக்கு எப்படி பாய் தண்ணி அளவு வைக்கணும் மக்களுக்கு சொல்லிவிடுங்க. ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வைக்கணும். அதாவது அதாவது ஒரு கப் அரிசி எடுத்தீங்கன்னா ஒன்றரை கப்பு தண்ணி வைக்கணும் ஜீரக சம்பாவுக்கு. சரிங்களா? சரி, 20 நிமிஷம் ஊறணும். ஆமாம், ஓகே, கேட்டுக்கோங்க. கண்ணு மாஸ்டர் மட்டன் பிரியாணி இருக்காரு. வரம் கண்ணன் இல்லை, சிவக்கண்ணன். சிவக்கண்ணன் சீரக சம்பா போட்டு கிண்டிட்டு இருக்காரு. சிவக்கண்ணன்னா என்ன ஒரு யூடியூபர் ஒருத்தர் உண்டு, அவரும் நினைச்சுக்கிட்டாங்க என் பேர சிவக்கண்ணன் தான். சரியா கண்ணே, போன் போன் வருது, அரிசி உடஞ்சிரு. வேண்டாம், யார் சொன்ன? ஒரு டவுட் வந்துட்டு ஒரு தட்டி சும்மா ஜம்முனி தண்ணி வத்தி வந்துட்டாராம் பாய். தண்ணி வந்துட்டு ரைட்டு. இதான் திண்டுக்கல் ஐ பிரியாணி. அதான் தம் போடுற ஸ்டேஜ் ஆயிட்டு. ஆர்கேஜி நெய் விடுதேன். ஆர்கேஜி நெய், நெய்யை காட்டிடுங்க. கையங்கையா? கைய தும்மையா? ஊத்தம் ஒரு 1.5 லிட்டர் நெய்யை, 1.5 லிட்டர் 3/4 லிட்டர் ஊத்தம். ரெண்டாவது தம் உடைக்கும் போது ஒரு 1 லிட்டர் ஊற்றிக்கலாம். ரைட்டு, போதும். ரெண்டாவது தம் உடைக்கும் போது பார்த்துக்கிடுவோம். பார்த்தீங்களா அந்த நெய் அப்படி கொல 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 கொலாடி நிற்கிது. இதுதான் நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கும் ஹோட்டல்ஸு கல்யாண வீட்டில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம். நல்லா ஜம்முனி வாழை இலையை போட்டு ஒரு மூடியை போட்டு தம் போட்டுக்கலாம். என்ன ராம்பாய்? ம், சரி.
ரைட் ஓகே, மூடியை போடுங்க. என்ன எடுக்க போறீ ரம்பாய்? இவ மேலே வெயிட் வச்சு விடுவோம். சரி, நம்ம இன்னும் ஒரு 20 நிமிஷம் கழித்து தம்மை உடச்சிக்கலாம். மனம் ஜம்னி இருக்கா?